ஐடியாஸ் என்னடா வந்து மேக்கப் இல்லாமல் அப்படியே கொண்டையோடு வந்திருக்கேன் வீடியோ பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? எஸ், நான் வந்து இப்போ ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு ரெடியாக போகிறேன். எப்படி வந்து மேக்கப் பண்ணுறேன், என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு கெட் ரெடி வித் மீ விலாக் மாதிரி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. நேற்று ஒரு வீடியோ பார்த்துருப்பேங்க, புதுசாக வாங்கின 4 ட்ரெஸ் எப்படி எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ நான் ஷேர் பண்ணியிருந்திருப்பேன். ஸோ அந்த வீடியோக்கு தான் இப்போ நான் ரெடி ஆகிட்டுருக்கேன். இதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா நேற்று ஹாலில் பார்த்துருப்பீங்க, ஒரு சிம்பிளான பாலி சில்க் குர்த்தா செட்டு, 3 பீஸ் செட்டு. ஸோ இந்த ட்ரெஸ்ஸுக்கு நான் வந்து லைட்டாக மேக்கப்லாம் பண்ணி அதுக்கு என்னென்ன ப்ராடக்ட் நான் எடுத்து வச்சிருக்கேன் அதோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அந்த ப்ராடக்ட் எப்படி ஒர்க் ஆகுது, ஸோ என்னோட ஸ்கின்னுக்கு ஃபைனலாக எப்படி நான் வந்து மேக்கப் பண்ணி ரெடி ஆகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு கெட் ரெடி வித் மீ விலாக் தான். தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ பார்க்குறக்கு கண்டினியூ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு முகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ண போகிறேன். சிம்பிள் அப்படின்ற ஒரு ப்ராண்ட்லேருந்து ஹைட்ரேட்டிங் ஜெல் க்ரீம். ஸோ தண்ணி சரியாக குடிக்கிறது கிடையாது, என்னை நானே செல்ஃப் கேர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்ருக்கு, திரும்ப வந்து நான் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஹைட்ரேஷன்லாம் ரொம்ப கம்மியாக, ஃபேஸ்லாம் கொஞ்சம் டல்லாக இருக்குன்னு நீங்களே நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்லிட்டீங்க. ஸோ பேக் டு ஃபார்ம், சீக்கிரம் நம்ம வரப்போகிறோம், வரப்போகிறேன். மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபவுண்டேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேபிளின்ல நமக்கு வந்து ஃபிட்மீல வந்து பார்த்தீங்கன்னா 338 335 338 வந்து எனக்கு 338 வந்து எனக்கு ரொம்ப வந்து ஒரு மாதிரி டார்க்காக காட்டும், என்னோட ஸ்கின்னை ஒரு மாதிரி கேக்கியாக காட்டும். 335 வந்து கொஞ்சம் வார்மாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டு ஷேடை மிக்ஸ் பண்ணினேன் அப்படின்னா என்னோட ஸ்கின்னுக்கு நல்லா உட்காந்துக்கும், நல்லா செட் ஆகிக்கும். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ ஃபேஸ் அண்ட் அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ண போகிறேன். வெளியே போகிறேன், ரொம்ப நேரம் நம்ம வந்து வெளியே சுற்றிட்டு நைட்டு தான் வருவோம், அந்த மாதிரி டைமில் இந்த ஃபவுண்டேஷன் நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஒரு மாதிரி கேக்கியாக ஒரு மாதிரி ஆகும். பட் ஒரு 2 to 3 hoursக்கு நமக்கு வந்து மேக்கப் நிற்கணும் அப்படின்றப்போ அந்த மாதிரி டைமுக்கு இந்த ஃபவுண்டேஷன் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் என்னோட ஸ்கின்னுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா 338 338ல் ஒரு பம்ப், 335ல் ரெண்டு பம்ப். ஓகேவா, இப்போ கரெக்டாக மூடி வச்சிடலாம். 335 338 மிக்சிங் வந்து கரெக்டாக பண்ணால் தான் ஸ்கின்னுக்கு வந்து கரெக்டான அந்த ஷேடு வரும். அண்ட் மேக்கப் ப்ரெஷ்ஷோட லிங்க்கும் கேட்டிருக்கீங்க, அதுவும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் இந்த டைம் எல்லாமே ஆட் பண்ணிடுறேன், நான் யூஸ் பண்ணுற எல்லா ப்ராடக்டோட லிங்க்கும். இந்த இடத்துல ஒரு மார்க், இப்போ புதுசாக அந்த மார்க், சில மார்க்லாம் போகவே மாட்டேங்குது என்ன பண்ணாலும். அந்த மூக்குக்கு மேலாம் மச்ச மாதிரியே அப்படியே இருக்குது. சிலது பிம்பிள் வந்தது உடனே ஒரு 1 weekல் போயிடும், சிலது பார்த்திங்கன்னா அப்படியே இருக்குது. போடும்போது அப்படியே கொஞ்சம் பூசின மாதிரி வெள்ளை அடித்த மாதிரி தான் இருக்கும். பட் அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும், ஒரு 1 hour ஒரு 1/2 hour கழித்து நம்ம ஃபேஸ் பார்க்கும்போது நல்லா செட் ஆகிக்கும். அண்ட் கொஞ்சம் ஒரு மாதிரி நேச்சுரல் ஃபினிஷில் இருக்கும். ஓகே, நல்லா பிளெண்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேசஸ் கனடாலேருந்து அல்டிமேட் ப்ரோ மேக்கப் ஃபிக்ஸர் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ செட்டிங் ஸ்ப்ரே போட்டோம்னா நல்லா உட்காந்துக்கும். ஸ்ப்ரே பண்ணியாச்சு, ஃபுல்லாக முடிச்சுட்டு ஃபைனலாகவும் நான் ஸ்ப்ரே பண்ணுவேன். ரெண்டு டைம் நான் யூஸ் பண்ணுவேன். ஃபவுண்டேஷன் பிளெண்ட் பண்ணும்போதே இந்த டாட் வைக்கும்போதே நான் ஸ்ப்ரே பண்ணி பிளெண்ட் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணிட்டு ஸ்ப்ரே பண்ணிட்டு கொஞ்சம் டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஃபைனலாக ஒரு டைம் நான் ஸ்ப்ரே பண்ணிப்பேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐப்ரோஸ் ஃபில் பண்ண போகிறேன். அண்ட் நிறைய பேர் கேட்டுட்ருந்தீங்க, நான் ஒரு மாதிரி வந்து நிறைய வீடியோவில் நான் வந்து அந்த மாதிரி காஜல் வந்து கீழே வந்து க்ரீன் கலர் காஜலும் மேலே வந்து மஸ்காரா நல்லா கோட் பண்ணியிருப்பேன். ஸோ அதை வந்து ரீக்ரியேட் பண்ணி காமிங்க, அது எப்படி நீங்கள் ஐ மேக்கப் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருக்கீங்க, டிஎம்ஓ பண்ணியிருக்கீங்க. ஸோ அதுதான் நான் வந்து இன்றைக்கி பண்ண போகிறேன். செட்டிங் ஸ்ப்ரே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா செட் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா சுகர் பிராண்டோட லூஸ் பவுடர் வச்சு கொஞ்சம் செட் பண்ண போகிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபவுண்டேஷன் வந்து இப்போ நம்ம ட்ரெஸ்ஸு நான் 4 ட்ரெஸ் மாத்துறேன் அப்படின்னப்போ அந்த ட்ரெஸ்லாம் ஒட்டும். ஸோ அந்த மாதிரி பவுடர் வச்சு கொஞ்சம் செட் பண்ணிட்டோன்னா கொஞ்சம் க்ரீஸ் ஆகாது, நல்லா உட்காந்துக்கும், ஸ்கின் வந்து கொஞ்சம் மேட்டாக இருக்கும், க்ரீஸாக இல்லாமல் பிசுபிசுன்னு இல்லாமல் கொஞ்சம் மேட்டாக இருக்கும். அண்ட் இந்த லூஸ் பவுடர் பார்த்தீங்கன்னா நமக்கு அப்படியே ஸ்கின்னோட அந்த ஃபவுண்டேஷன் கூட நமக்கு மெர்ஜ் ஆகி மெல்ட் ஆகி நமக்கு நல்லா உட்காந்துக்கும், அந்த வெள்ளை பூசின மாதிரி இருக்காது, டிரான்ஸ்பரண்டாக இருக்கும் இந்த பவுடர். அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் தீரப்போது நான் எகைன் ரீபர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் தான் இது. உங்களுக்கு வந்து அந்த கலர் பவுடர்லாம் பிடிக்காது, வெள்ளை பூசின மாதிரிலாம் பிடிக்காது, அண்ட் ஃபவுண்டேஷனை வந்து நல்லா செட் பண்ணணும் உங்களுக்கு ஆயில் ஸ்கின் அப்படின்றப்போ இந்த பிராண்டில் இந்த டிரான்ஸ்லூஷன் பவுடர் வாங்கி வச்சுட்டு
இந்த மாதிரி தாராளமாக செட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்களா என்னோட ஸ்கின் வந்து எப்படி மேட்டாக இருக்குது அப்படின்ட்டு, அந்த பிசு பிசு லுக்லாம் இல்லாமல் கையிலலாம் நமக்கு வந்து ஒட்டாது. ஐப்ரோ ஃபில் பண்ணுறதுக்கு வெட் அண்ட் வைல்டு ஐப்ரோ கிட்டு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் இருக்கக்கூடிய பிளாக் கலர் ஷீடு பர்ஃபெக்டாக பண்ண கிடையாது, ஜஸ்ட்டு ஃபில் பண்ணுறேன் அவ்வளோதான். ஏன்னா என்னோடய ஐப்ரோ வந்து ஷேப்பாக கிடையாது. அவுட்டர் லைன் ட்ராப் பண்ணிவிட்டு உள்ளே வந்து லைட்டாக ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்பூலி வச்சு கோம் பண்ணி விட போகிறேன். ஸோ அந்த ஹாஸாக போட்ட லைனில் இந்த மாதிரி நம்ம கோம் பண்ணும்போது கொஞ்சம் வந்து நமக்கு சாஃப்டாயிரும், அண்ட் நேச்சுரலாக இருக்கும். ஓகே அவ்வளோதான். ஐப்ரோ இதுக்கு மேலே பண்ணனா ரொம்ப வந்து ஒரு மாதிரி பட்டையாக தனியாக தெரியும். ஸோ இந்த அளவுக்கு மட்டும் ஃபில் பண்ணிக்கிறேன். அண்ட் நான் சப்போஸ் சுகர் பிராண்டோட லூஸ் பவுடர் வச்சு செட் பண்ணலை, அந்த மாதிரி பண்ணலை, இல்லை வேறு ஏதாவது காம்பேக்ட் வச்சு செட் பண்ணோம் அப்படின்றப்போ, ஃபிட்மியோட 330 டாஃபி, இது நான் வந்து புதுசாக வாங்கியிருக்கேன், புது பேக்கேஜிங், இன்னும் நான் பிரிக்க கூட கிடையாது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணாலும் சரி பண்ணலைனாலும் சரி, வெறும் ஸ்கின் கேர் மட்டும் பண்ணாலும் சரி வச்சு செட் பண்ணுவேன். ஸோ இந்த ப்ராடக்ட் இப்போ ரீபர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஆஃபரில் வந்து நல்ல டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் இருக்குது, ஏன்னா கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவல் சேல் வந்து இப்போ லைவில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சேல் டேஸில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், பியூட்டி அண்ட் ஃபேஷன் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே 50-80% ஆஃபரில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். 50K ப்ளஸ் யூனிக் ஸ்டைல்ஸில் நமக்கு வந்து கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கும். அண்ட் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னப்போ ஃப்ரீ டெலிவரி பண்ணுவாங்க. அண்ட் ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து நம்ம வாங்குறோம் அப்படின்னப்போ 30 டேஸ் நமக்கு வந்து ரிட்டர்ன் பாலிசி இருக்குது. ஸோ நிறைய வந்து நமக்கு இந்த மாதிரி ஆஃபர் டேயில் நிறைய சலுகைகள் இருக்குது, வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இந்த மாதிரி ஆஃபர் டேயில் தான் வந்து ஆர்டர் பண்ணுவேன். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா முந்தானே ஆர்டர் பண்ணேன், நேற்று எனக்கு கை கிடச்சிது. ஸோ இனிமேல் இதை நான் ரெகுலராக யூஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி சேல் டேஸ் வரும்போது நீங்கள் மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சேல் டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். என்னென்ன சேல் வருது, என்னென்ன லைவில் இருக்குது அப்படின்றத நான் அப்பப்போ அப்டேட் பண்ணுறேன் இனிமேல் கரெக்டாக. ஃபர்ஸ்ட் கண்ணுக்கு மேலே வந்து ஐலைனர் ட்ரா பண்ண போகிறேன். மேபிளின்ல கொலாசல் போல்டு லைனர் வச்சு, இது வந்து பார்த்தீங்கன்னா பிகினர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள், நல்ல நீளமாக பிடிச்சி நம்ம வந்து ட்ரா பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ கண்ணுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஐலைனர் ட்ரா பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து ப்ளம்மோட காஜல், இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஜெம்ஸ்டோன் க்ரீன் அப்படின்ற ஒரு ஷேடு, ஒரு மாதிரி க்ரீனாக இருக்கும். தெரியுதுங்களா, ஒரு மாதிரி அண்ட் க்ரீன் அண்ட் ப்ளூ கலந்த மாதிரி சூப்பராக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எல்லோரும் பிளாக் கலரில் காஜல் போட்டிருப்பாங்க, லைனர் போட்டிருப்பாங்க, பட் நம்ம கண்ணு பார்க்கும்போது ரொம்ப வந்து டார்க்கான க்ரீனு ப்ளூ அந்த மாதிரியும் இல்லாமல் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஆனால் நல்லாயிருக்கும். இது நோட் பண்ணி நிறைய பேர் இந்த காஜல் என்ன காஜல் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ ஒரே மாதிரி எல்லோரும் மாதிரியும் நம்ம வந்து பிளாக் காஜல் போடுறது, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக போடும்போது அது நமக்கு நல்லாவும் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி எனக்கு அடிக்கடி நான் இது யூஸ் பண்ணுவேன். நம்ம நோட் பண்ணி அது என்ன காஜல்னு கேட்டிருக்காங்க நிறைய பேர் என்கிட்ட. பாருங்களேன் கொஞ்சம், அதாவது இப்படி பார்க்கும்போது நமக்கு பச்சையாவோ ப்ளூவாவோ தெரியாது, ஆனால் பக்கத்தில் வந்து பார்க்கும்போது தான் தெரியும் அது பிளாக் கலர் காஜல் இல்லை வேற காஜல் அப்படின்றது. ஸோ நல்லா உங்களுக்கு நான் போட்டுட்டு காட்டுறேன் பாருங்க. ஓகே போட்டேன் பாருங்க, கண்ணு கீழே பாருங்க, தெரியுதுங்களா? அது பக்கமாக பார்க்கும்போது அந்த ஒரு ப்ளூ ஷேடு மாதிரி ஒரு க்ரீன் மாதிரி தெரியும், பட் இப்படி பார்க்கும்போது இந்த அளவுக்கு டிஸ்டன்ஸில் நம்மளை பார்க்குறாங்கன்னா அந்த அளவுக்கு தனியாக ஆடாக தெரியறதோ அந்த மாதிரி தெரியாது, காஜல் ஃபீல் பண்ணியிருக்க மாதிரி தான் இருக்கும். நல்லாயிருக்கும். ஆனால் இதோட கூட அப்படியே நம்ம நிறுத்திக்கலாம், இன்னும் கூட நம்ம கண்ணை வந்து அழகாக அட்ராக்டிவாக நான் இன்னும் நல்லா வந்து நல்லா ஓப்பன் அப் ஆன மாதிரி நல்லா காமிக்கிறதுக்கு மஸ்காரா நல்லா கோட் பண்ணணும், சூப்பராக இருக்கும். இப்போ நான் ஃபுல்லாக மஸ்காரா கோட் பண்ணிட்டு நான் காட்டுறேன். மஸ்காராவுக்கு பார்த்தீங்கன்னா மேபிளின்ல ஹைப்பர் கேர்ள் வாட்டர் ப்ரூஃப் மஸ்காரா நான் யூஸ் பண்ண போகிறேன். வாட்டர் ப்ரூஃப் ப்ராடக்டாக நம்ம எல்லாமே செலக்ட் பண்ணுறோம், கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தாலும் வாட்டர் ப்ரூஃப் ப்ராடக்டாக நம்ம வாங்கிக்கிட்டோம் அப்படின்னப்போ ட்ரெஸ்ஸில் ஓட்டுறது அண்ட் கையில் ஓட்டுறது, இப்போ ஃபோன் வச்சு பேசும்போது ஃபோனில் ஓட்டுறது அந்த மாதிரி இருக்காது. நம்ம எங்கேயாவது வெளியே போகும்போது எப்போயாவது நம்ம இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். நல்லா நீட்டாக யூஸ் பண்ணிவிட்டு டீசெண்டாக போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு நம்ம கோகோனட் ஆயிலோ மேக்கப் ரிமூவரோ வச்சு நம்ம ரிமூவ் பண்ணிட்டா போயிடும். ஸோ அங்கங்கே ஓட்டுறது ஒரு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீலாக இருக்குது அந்த மாதிரி இருக்காது. ஸோ வாங்குறது வாங்குகிறோம், நல்ல ப்ராடக்டாக நம்ம வந்து வாட்டர் ப்ரூஃபாக பார்த்து வாங்கிட்டோம் அப்படின்றப்போ பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ மஸ்காரா கோட் பண்ணதுக்கப்புறம் அப்படியே ஐ நம்மளோட கண்ணே வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிடும். ஐ லுக் வந்து
நல்லா வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, டிஃபைண்டாக தெரியும், தெரியுதுங்களா? டைம் எடுத்து ஒவ்வொரு இமை முடிக்கும் கோட் பண்ணியிருக்கேன். நல்லா வால்யூமாக தெரியுது பாருங்கள், லிஃப்டான மாதிரி இருக்கும். லிப்ஸ்டிக்கு எப்பயும் போல் நான் யூஸ் பண்ணக்கூடிய அடிக்கடி உங்ககிட்ட சொல்லக்கூடிய ஷேடு தான், லாக்மியோட ப்ளம் ஃபெதர். ஓகே, அவ்வளோதான். ஃபைனலாக ஃபேஸஸ் கனடாவோட செட்டிங் ஸ்ப்ரே வச்சு செட் பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து லைட்டாக தலையை சீவிட்டு ஹேர் ஸ்டைல் மட்டும் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு கிளிப்பு போட்டு வெளியே போயிடுவேன். இப்போ வீட்டில் தான் இருக்கேன், ஹால் வீடியோ தான் எடுக்க போகிறேன் அப்படின்னால அப்படியே ஃப்ரீ ஹேர். ஸோ அவ்வளோதான், இப்படி தான் இருக்குது. இந்த மேக்கப்லே தான் வந்து பார்த்தீங்கன்னா 4-5 ட்ரெஸ் வந்து நான் சேஞ்ச் பண்ணி வீடியோஸ் எடுக்க போகிறேன். ஸோ அப்பப்போ ட்ரெஸ்ஸுக்கு தகுந்த மாதிரி கிளிப்பு போட்டுப்பேன், பொட்டு வச்சுப்பேன், கம்மல் மாற்றிப்பேன். ஸோ இது வந்து சாய்ஸ். இந்த மேக்கப் வந்து ஸ்டேபிளாக அப்படியே இருக்கும். ஸோ இப்படி தான் நான் வந்து வீடியோக்கு வந்து இன்னைக்கு, அதாவது நேற்று பார்த்துருப்பீங்கள வீடியோ, அதில் நான் வந்து இப்படி தான் ரெடி ஆகியிருக்கேன். ஸோ இதே மேக்கப்பில் முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன வீடியோ கவர் பண்ண முடியுமோ, ஒன்று லிப்ஸ்டிக் சேஞ்ச் பண்ணுவேன், ஹேர் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணுவேன், பொட்டு அண்ட் கம்மல் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி எடுப்பேன். ஸோ அது வீடியோக்கு தகுந்த மாதிரி நான் சேஞ்ச் பண்ணிப்பேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நான் இன்றைக்கி யூஸ் பண்ண ப்ராடக்ட்லாம் உங்களுக்கு ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, நீங்கள் லிங்க் கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நீட் இருக்குது அப்படின்னப்போ பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ரேட்டிங்ஸ் ரிவ்யூஸ்லாம் பாருங்கள், உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டு பை.